ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே. சண்டே ஸ்பெஷலா பிரியாணி தான் செய்யறோம். டே இது புரோட்டாசி மாசம், எப்பறா நான்வெஜ் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெஜ்ஜை வச்சு நம்ம நான்வெஜ் ஸ்டைல பிரியாணி தான் செய்ய போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சிம்பிளா தட்டி விட்டுட்டு போயிருங்க. வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காளான் பிரியாணிக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். அந்த குக்கரில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த கடலெண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை வகைகளான பட்டை, கிராம்பு, வாசனைக்காக ஏலக்காய் இலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பட்டை வகைகளும் ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நீல நீளமாக அறுத்து வச்சு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா வறுபட்டு வரட்டும். அதுக்கப்புறம் காரத்துக்காக 4 பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா அது வறுபட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கோம். அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 தக்காளி எடுத்திருக்கோம். அந்த 4 தக்காளியை 2-3 அரிஞ்சு வச்சுருக்கோம். அதை வந்து சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்திட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வறுபட்டு வரட்டும். அதோடு தக்காளி நல்லா வேகணுங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து வரும். இதுக்கப்புறம் வரமிளகா தூளி சேர்த்துக்கோங்க. வரமிளகா தூள் சேர்த்திட்டு நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வரமிளகா தூள், அந்த தக்காளி, வெங்காயத்தில் எல்லாத்திலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் புதினா இலை, கொத்தமல்லி இலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 இலையில சேர்த்து அதையே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்கி வச்சிருக்கிற மொட்டு மொட்டான காளான்களை வந்து 2-3 அரிஞ்சு வச்சிருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். இதை சேர்த்திட்டு கொஞ்சம் வந்து இப்போ வந்து நம்ம காளானை வந்து ஆட் பண்ணிட்டோம். அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கர்ட்னு சொல்கிற தயிரை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதோட மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து அந்த காளான் வந்து ஒரு 5% வந்து இதில் வேகணும். அதுக்கப்புறம் தான் தம் போடுறப்ப அந்த விசில் வரப்போ வேகும். இந்த அந்த 5% வேகிறப்பே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கைப்பட அரைச்ச பிரியாணி மசாலா இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். 1/2 டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1/2 டம்ளர் அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி நாங்கள் வளர்ந்து ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை வந்து மேலால் தூவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி 3 விசில் விட்டு நல்லா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா சூப்பரான உங்களுக்கு தம் போட்ட ஒரு காளான் பிரியாணி கிடச்சிருக்கும். இதுக்கு சைடிஷாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆனியன் ரைத்தா தான் எடுத்திருக்கோம். அண்ட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் நான்வெஜ் பிரியராக இருந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.